முன்வீட்டு கட்டிய பொழுது அத்திவாரம் கட்டுவதற்கு தேவையான பணம் வெளியே வந்தது. பின் வீட்டில் வீட்டை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதை உருவாக்கி கொடுக்க தருவாய் கொடுத்தார். பின் வீடு கட்டும் பொழுது வீட்டை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அத்திவாரம் மட்டுமாவது கட்டுவோம் என்று தான் ஆரம்பித்தோம். அச்சவரம் கட்டுவதற்கு தேவையான செங்கல் எங்களுக்கு மிக குறைந்த ஒரு 2000-3000 செங்கல் மட்டுமே தேவைப்பட்டது. அவர் செங்கலுக்கு சொல்லிய கொண்டு 3000 செங்கல்கள் இருக்க வேண்டிய எங்கள் இடத்திலே 15000 செங்கலை கவராக இருக்கிறார்கள். வேறு இடத்தில் இருக்க வேண்டியது 15000 செங்கல் இருக்க வேண்டிய இடத்துக்கு 3000 செங்கல் சொல்லிவிட்டது. செங்கலை அனுப்பியவர்கள் சென்று எங்களுக்கு இவ்வளவுதான் தேவை என்ன செய்தது என்று கேட்டேன். ஏன் வீட்டு கட்டவில்லையா என்று கேட்டார்கள். இல்லை, இப்பொழுது பண வசதி இல்லை, பணம் வந்தால் கட்டலாம் என்று எண்ணுகிறோம் என்று சொல்லினேன். இல்லை, நீங்கள் அதை பற்றி பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்களிடம் கொடுக்கும்போது வாய்ப்பு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தற்செயலாக என்னுடைய நண்பர் ஒருவர், நான் என்னுடைய தொழில் செய்யும் 3-4 கிலோமீட்டர் தள்ளி அங்கே பார்க்க வந்தார். அவருக்கு ஒரு மிகுதியான பணம் வந்தார். உங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை இருந்தது. அவர் பல்வேறு ஆலயங்களுக்கும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகள் சரியாக அவர்களை மகிழ்ச்சி தீர்த்து வைத்திருந்தார். அவருக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் இதை போல பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்கிற வட்டி தர வேண்டும் என்று சொன்னார். அதே நேரத்தில் மற்றொன்று எனக்கு வைக்க வேண்டிய வீட்டை உனக்கு செய்யாமல் உனக்கு வேண்டும் பணம் வாங்கிக் கொள் என்று சொன்னார். இவர் பல்வேறு நிலைகளில் பின் மீது சிறிதளவு லோன் போடாமல் தானாகவே தன்னை வளர்த்துக் கொண்டார். இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்த பொழுது மகிழ்ச்சி பெறினார். விநாயகன் வேர்வையிலிருந்து படைக்கப்பட்டார். எந்த ஒரு இடத்திலே கருங்கல் ஊற்றி செயல்படுகிறதோ அதை இந்த இடத்திற்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும் சிறக்கக்கூடிய தன்மை அந்த மூன்று இருக்கும் என்று சொன்னார். நாங்கள் அந்த இடத்திற்கு போர் போடும்பொழுது மகிழ்ச்சி தியானம் என்று பாவனாசத்தில் நடக்கிறது. அதற்கு பொறுப்படுவதற்காக சென்று கொண்டிருந்தேன். முதல் நாள் கலந்து கொள்ள விடாமல் அன்று மட்டுமே போர் வண்டி வந்தது. 10-20 நாட்களாக கேள்வி. பிறகு இந்த போர் வண்டியில் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நாங்கள் வீடு கட்டிய இடத்துல அதிகமாக வீடுகள் கட்டப்படவில்லை. அந்த இடத்திலேயே தெற்கோடியில் ஒருத்தர் வீடு கட்டியிருந்தனர். நாங்கள் அதிகமாக போர் போட்டுவிட்டால் அவருக்கு தண்ணீர் கிடைக்காது என்ற எண்ணத்திலே தவறாக அவர் இயற்கை இத்தனை கிலோமீட்டர் 90 அடிக்கு மேல் போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது எங்கள் பகுதியிலே 40 ஜாலத்திலே தண்ணீர் கிடைக்கும் நிலையாக இருந்தது. இருந்தாலும் கூட நாங்கள் போர் போட்ட பிறகு வறட்சி வந்தது. இருந்தாலும் உறவுகள் 10 விட்டால் அந்த தொட்டி நிரம்புகின்ற கூட தண்ணீர் குடிக்கின்ற தண்ணியாக ஒரு அத்திய பத்திரமாக கன்னிமுடையிலே அந்த போர் அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த தண்ணீருக்கும் பணப்பணம் தொடர்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். பிறகு எங்கள் வீட்டில் மையத்திலே பின் வீட்டிலே போர் போட்டோம். அதுவே போல ஊட்டுகளை நீரூட்டுகளை பார்க்கும் தகுதியை எனக்கு மகிழ்ச்சியை பூனை சொல்கிற போது நிலையிலே கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த இடத்திலே நானும் சரி செய்து என்ன இருந்தாலும் தன் மருத்துவம் தனக்கு தன் சமயம் தனக்கு நிச்சயாதி சொல்லிகளையாக இருந்தது. அதற்கெல்லாம் ஒன்று வீட்டு சரிபார்த்து வந்து அந்த இடத்துல போர் போட்டோம். ஆனால் அந்த வீட்டின் மையத்திலே ஒரு நீர் சுழற்சி அமையவே அந்த இடத்தை நல்ல நிலையிலே காத்திருக்கையாக இருந்தது. ஆக பணத்திலே ஒரு பற்றாக்குறை வழங்குவது வீட்டில் இருக்கக்கூடிய போர் பாயிண்ட் என்பதில் தான் பிரச்சனை வரும். அந்த நீரூட்டுகளின் தன்மை வட்டிமன்ற தலைமையாக கூட இருக்கும். அதற்கு பீஷ்மர் என்ற நிலையிலே பீஷ்மாச்சாரியர் தான் தந்தையாக இருக்கிறார். அந்த கதையில் மைந்தனாக இருக்கிறார். அவரின் நிலையில் தான் பணத்தின் செருவலத்திற்கான ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பீஷ்மாச்சாரியர் அம்புப்படுத்தியில் படுத்திருக்கிற புகைப்படத்தெல்லாம் இந்த உலகத்திற்காக அறிமுகப்படுத்து என்று சொல்லி கோவையிலே ஆத்ம சங்கமாவிடம் நடந்து கொள்வது இந்த பீஷ்மரி உலகத்தை கொண்டு வந்தோம். அலமேல் மந்தாரியம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தே அந்த அலமேல் மந்தாரியம் உலகத்திற்கு கொண்டு வந்தபோது ஆச்சரியமாக இருந்தது. அலமேல் மந்தாரியம் 2 பக்கம் ஒருவர் ஆசிரியர்களும் ஒருவர் தேவர்களும் வணங்கிக் கொண்டிருப்பார்கள். தேவர்கள் இந்த உலகத்தில் அமைதி நல்ல வேண்டும், நல்லவர்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆசிரியர்கள் அந்த அலமேல் மந்தாரியம் தங்களது ரத்தத்தாக நடக்கிறது. எங்கேயாவது லட்சத்தை ஆரம்பித்துவிடு, போரை ஆரம்பித்துவிடு, சிலருக்காக விபத்துகளை ஏற்படுத்திவிடு, ரத்தத்தாக தொடர்பு வேண்டிக் கொள்ளுமே ஏற்பார்கள். இவையெல்லாம் சித்தர்களின் தாயின் அறிமுகப்படுத்தவில்லையா? பிறகு சமீபத்தில் தான் சித்தர்களுக்கான தகப்பன் இருக்கிறான். அவன் காசி இருக்கிறான். கந்தர்களையும் அவன் தான் படைத்தான், அசுரர்களையும் அவன் படைத்தான், நாகர்களையும் அவன் தான் படைத்தான், கிங்கர்களையும் அவன் தான் படைத்தான் என்று சொல்லியிலே இவன் காஷ்மீர் மண்டலையிலே தொடர்புடையவனாக இருக்கிறான். இந்த காஷ்மீர் முறையில் தான் தாண்டி என்ற இனங்கள் வாழ்ந்தார்கள். இந்த தாண்டி குடி என்பது கொடைக்கால் பகுதியில் இருக்கிறது. இங்கே இருக்கின்ற ஓட்டு சப்தமில்லாத நதியாக இருக்கிறது. ஆக எந்த ஒரு தண்ணீராக இருந்தாலும் சரி, நான் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் 21,000 மடங்குகளாக மாறி ஒவ்வொரு அணுகளிலும் 1,00,000 மடங்கிலும் அடி இணையில் பிரதிபலிக்கக்கூடிய தனிமையாக தண்ணீர் இருக்கிறது. ஆனாலும் சப்தத்தை இருக்காத ஒரு மௌன சக்தி மிக்க தண்ணீர் இந்த தாண்டி குடிப்பகுதியிலே உண்மையாக வழிபடுகிறது. ஆக தண்ணீரை சப்தமற்ற நிலையத்தால் மாற்றும் பொழுது
இந்த மகாராஜா எல்லாம் உனக்கு புரியவர் என்று சொன்னாங்க. அது இந்த தண்ணீர் நீ சப்தம் என்ற நேராக மாற்றும் பொழுது இந்த சப்தங்கள் எல்லாம் முஸ்லிம் என்ற நிலையை விரிவடைகின்ற தன்மை இருக்கிறது. மாங்காய் குளிப்பதென்றால் உப்பை தொட்டு சாப்பிடும் பொழுது அந்த விரிவடைந்த நிலையை சுருங்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அது இந்த தண்ணீருக்கு குளிப்பு தன்மை இருக்கின்ற விதமாக இந்த தண்ணீர்களை ஒரு எண்ணிக்கையை போட்டு வைத்தால் கூட அந்த உப்பான விரிவின்ற தன்மையை மாற்றி சுருக்கி உருக்குண்ட கருக்குண்ட கருமையமாக மாற்றக்கூடிய தன்மை நம்ம இந்த தண்ணீர் கொண்டு அல்லது இந்த சப்த நிலையை இசைந்த சங்கீதமாக மாற்றுவதற்காக ஏழு தன்னடிகள் ஒவ்வொன்றிலும் நடுநிலத்திலே நிறைவலை பணிகளை இரண்டு பக்கமும் குறைப்படுத்தி ஊட்டிக்கொண்டே வந்தால் கூட ஜலதங்கை சேகமாக இந்த வீட்டிலே நல்ல சக்தியை பணப்படுத்தி இந்த தங்கை அதெல்லாம் நான் சுட்டி காட்டினார். அல்லது எட்டு கிளாஸ் வரிசையாக வைத்து முதல் கிளாஸில் கூடுதலான தண்ணீர் அதற்கடுத்த நிலை சிறிது குறைவாக சிறிது குறைவாக வைத்துக் கொண்டே வந்தால் கூட நல்ல சக்திகள் கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் சமீபத்தில் மகிழ்ச்சி மண்பானையிலே ஒரு தண்ணீர் வைத்து விட்டால் கூட போதும் சிங்க மண்பானையிலே உலக சத்தங்களின் நிலையெல்லாம் மண்பானையை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மண்மணியில எண்ணிட்ட கோடிக்கணக்கான துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரங்கள் வழியாக மண் சக்தியிலே கலந்தார். இவர் மண்ணின் தன்மையைத்தான் பல்வேறு நிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணிலே தாய்த்தங்களை குறிப்பது இந்த மண்ணீரில் இருந்து வாசனை சக்தியின் குலத்தைகள் என்ற நிலையில்தான் பல்வேறு வகையான மாந்திரிக இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறார். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளும் கூட திருச்செந்தூர் ஆலை பெற்றுச் சென்று கோபுரத்தால் வீடு கட்டி எவ்வாறு பாம்பல மனநிலை அமைத்து வழிபட்டாரோ அந்த மனநிலை நிலையுமே பல்வேறு இடங்களிலே எவ்வாறு லிங்க சக்தியாக இருக்கிறதோ என்ற தன்மையெல்லாம் உணர்ந்து காட்டினார். அதை எல்லாம் அவை வீடுகளிலேயே ஆரம்ப காலத்தில் சுட்டி காட்டினார். அது இந்த மண்ணில்தான் இதற்கான ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த மண்ணுக்குள்ளே கூங்கோடியத்தை மேல் நோக்கி வைத்து பூமிக்குள்ளே நாம் இருக்கிறது. நாம் அதை வைத்து தினசரி தண்ணீர் செல்கிறோம், தண்ணீர் பெரிய அளவிலும் பால் செல்கிறோம் வைத்து போட்டுக்கொண்டு அந்த தண்ணீரை உள்ளே அந்த தேங்காய்க்கு அபிஷேகம் செய்து கொண்டே வந்தால் அந்த உதயத்தில் அபிஷேகம் செய்யும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய உஷ்ணசக்தி நீரை பிடிக்கும் பொழுது அந்த பால் பங்குகின்ற தன்மையாக வந்து அந்த தேங்காய் தண்ணிக்கில் இருக்கக்கூடிய பாதாளமாக மாற செயல்படக்கூடிய தண்ணீர் பிடிக்கிறது. எனவே பணம் பாதாளமா வேதாளமா என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவ்வாறு பணம் பால் சக்தி எங்கே புகின்றதில்லையே பல்வேறு நிலைகளில் வீடு கட்ட முடியாத கட்டியிருந்தார். சமீபத்தில் கூட சில வருடங்களுக்கு முன்பு ஒருவர்களை சந்திக்க வந்தார். அவர் சென்று செயல்பட முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அங்கங்களின் தன்மையிலே இருந்து வந்தார். அவருக்கு ஒரு காரில்தான் வர வேண்டிய நிலை இருந்தது. இந்த கூட அவருக்கு சில வீச்சக்கரம் போன்ற படவைகளை கொடுத்து அவர் வரமானவர். ஆனால் கூட அவர் வீட்டிலே வந்து வீச்சக்கத்தை வைத்தவர்கள் அங்கே ஏவலுக்கு வீச்சுனிய பாதிப்பு இருந்ததால் அதில் வைக்கப்பட்ட தேங்காய் உடனே வெடித்து வெளியேறுகின்ற தங்காக ஆக அவர் பிரச்சனை வரும்பொழுது தான் அவர்கள் இறைவனை வைக்கிறார்கள். சந்தோஷத்தை இறைவனை பகிர்ந்து கொள்வதில்லை. விசமின்ற மகிழ்ச்சி விசமின்ற விசத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தான் வருகிறார்களே தவிர சந்தோஷத்தை குருவிடம் சென்று தான் சொந்தத்திற்குள்ளேயே தனக்குள்ளேயே அழைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே இந்த நிறுவனமில்லை. அவருக்கு பல வகையில் பணம் வந்து அவர் வாழ்ந்த நகர பகுதி அங்கே இடத்தை மகிழ் வீட்டை கட்டியிருக்கிறார். வீடு இடையே கட்ட முடியாமல் அப்பொழுது தொடர்புடைய அந்த வீட்டிலே என்ன மரம் என்று கேட்டேன். எங்க மரம் அதை கட்டித்தான் சொன்னார். அதன் அருகிலேயே ஒரு பூவர் சமரம் தொடர்பு நீங்கள் வெட்டிவிட்டீர்கள். அந்த பூவர் சமரத்துக்கு இவ்வாறு பாசத்திலேயே நீங்கள் அதற்கு வேறு நீர் விட்டுவார்கள் என்று சொல்லி அனுப்பணும். அவரை மீண்டும் சந்திக்க விரும்பாத காரணத்தாலும் கூட தர்மம் தலைகாக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலாக நாம் தர்மத்தினிலேயே ஒரு பிரச்சனை என்றபோது நினைக்கிறார்கள். குருவிலேயே இருக்கிறேன். எனவே நாம் குருவை எந்த நிலையில் நினைத்தார் குருவால் நமக்கு வறுமையாக இருந்தது நிச்சயமான உண்மை. இதையெல்லாம் மனிதமாக பல்வேறு பிறவிகளும் சரி கடந்த 40 வருடங்களிலும் சரி நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பணம் பணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே குரு எப்பொழுது எது தேவையோ ஆக குரு தான் நமக்கு எப்பொழுதும் தரக்கூடிய ஏடிஎம் கார்டாக இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை வழிவகுத்து செல்லக்கூடிய இருக்கிறார். அது குருவிடம் ஞான செல்வமும் இருக்கிறது. இந்த பணம் என்ற செல்வத்தை தரக்கூடிய இருக்கிறார். அவரே ஒரு தங்க புதையலாக இருக்கிறார், வயது சுரங்கமாக இருக்கிறார். அவரே ஒரு மாணிக்க மாளிகையாக இருக்கிறார். அவரே ஒரு நவரத்தின குயிலாக இருக்கிறார் என்பதெல்லாம் அவர் பொற்காலத்திலே பட்டாரங்கள் என்ற நிலையிலே வாழ்ந்து இந்த பட்டாரங்கள் வட்டத்திலே போலாம் நூறு கோயிலையை தங்கி அரசனுக்கும் இங்கு குருநாதருக்கு மரியாதை பல்லவ மன்னர்களுக்கு எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் சுட்டி காட்டினார். அவர் இந்த பட்டாரங்கள் எல்லாம் புட்டுக்கள் இடங்களிலே மீது ஐக்கியம் கொண்டவர்களாக அந்த புட்டுகளில் இருக்கக்கூடிய ராஜநாதன் முறை எல்லாமே இந்த பட்டாரங்களிலே காவல் தரத்தின தன்மையாக நாகுலகத்திற்கும் அப்பாற்பட்ட நாக அரசர்களாக நாங்கள் அறிந்தவர்களாக இந்த நாகுலகத்தை சேர்ந்த பேடுவிலை என்று சொல்லக்கூடிய பெண்ணைத்தான் பல்லவ மன்னர் திருமணம் செய்தார்கள். போது என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்கவில்லை. இல்லை யாழ்ப்பாணம் பராமரிக்கிறார்கள்.
ஆக ஒரு மலர் ஐந்து விமானங்களே. ஆக மலர் முட்டாகிறேன் வந்து 40 டிகிரி கோணத்தை மலர்ந்த நிலையாக இருப்பேன். அந்த போதி என்ற யாப்பாளர்களாக குறிப்பிலிருந்து நாம் அறிய முடியும். ஆக தாமரை மலர் என்று சொல்லக்கூடிய நிலை அனைத்து விதமான தேவைகளை விரிந்த பணத்தை விரிந்த செயல்படுத்துவதற்கும் நம்மிடமே பணம் மீண்டும் குறுகிய நிலையாக உச்சிப்பதிலே தாமரை மலர் நிகழ்ந்த காரணத்தால் தான் ஞானத்திற்கு தங்க தாமரை அகற்றி இந்த தாமரை மலரை சென்று வானமாக வைத்தார். ஆக இந்த தாமரை நிலைகள் ஒரு வீட்டில் இருந்தால் கூட அதற்கு 100 வருடங்களை உயிரிழக்கிறது, ஊசி தந்த கிடைக்கிறது. இதற்கும் அப்பாற்பட்ட அதற்காய் கிழங்கிலும் இந்த மகாசக்திக்கிறது. இந்த அதிர்கிழங்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. இந்த அதிர்கிழங்கிலும் மகாசக்தி வீர்த்தி மிகுந்த நிலையிலே இருக்கிறது. எந்த விதமான நிலையிலும் உயிர் விடக்கூடிய தன்மை வீழ்ச்சி தேட்டல் இருக்கிறது. உடம்பிலே வீழ்ச்சி தேட்டல் என்று இந்த அதிர்காய நிலையிலும் குருவின் சக்தி ஆட்டமிட்டது. அதுவே எட்டுக்கால் பூச்சியாக வீட்டுக்கு வருகிறது. அதுவே அஷ்டகுண மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த அஷ்டகுண மகிழ்ச்சியை உருவாக இந்த அஷ்டத்தறிக்கை சொல்லக்கூடிய பல அற்புதமான இருக்கின்றன இருக்கின்றன. வணக்கம். ஆதிய துணை மகர ஜோதியை துணை சிதவியின் வேதியை துணை 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 சதுர்மங்கல வேதியை துணை சிவனை சரி பாகிய துணை 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 மாமரிசிகள் வாழ்வு பற்றிய மக்கள் வாழ்வு மாமரிசி வீட்டுக்கு பற்றிய அங்கும் தங்கும் தங்கி தங்கி போகட்டும் பொங்கி பொங்கி தங்கட்டும் 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 தங்கம் விட்டும் தங்கம் விட்டும் அது நன்றி.